ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த இதில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் அனாட்டமி. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு ரெக்வஸ்டடான டாபிக். அதாவது அனாட்டமியில் இருக்கக்கூடிய 1 mark கொஸ்டின்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம மோர் ஓவர் ஒரு 21 marks வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இர்ரெகுலர் போன், அதாவது ஷேப் வந்து ப்ராப்பராக இருக்காது, இர்ரெகுலராக இருக்கக்கூடிய போன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தோன்னா, ஹிப்போனும் அப்புறம் வந்து வெர்டிப்ராவும். செகண்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சிஎன்எஸில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பார்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா, செரிபிரம். தேர்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வாய்ஸ் பாக்ஸ்னால் என்ன, எதை வந்து நம்ம வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, லாரக்ஸை தான் வந்து வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல இருந்து தான் லாரக்ஸ்லேருந்து வாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபோர்த் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, க்ரோத் ஹார்மோன் எது, க்ரோத் ஹார்மோன்னு சொல்கிறது எது அப்படின்னா, தைராய்டு ஹார்மோன் தான் நம்ம க்ரோத் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஃப்த் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாடி பார்ட்லேயே இருக்கக்கூடிய பெரிய ஆர்கன் எது அப்படின்னு பார்த்தோன்னா, அதுதான் ஸ்கின். ஸோ நம்ம ஃபுல் பாடியுமே கவர் பண்ணியிருக்கு, அதனால் எந்த ஆர்கனுமே கம்பேர் பண்ண முடியாது, ஸ்கின் மட்டும்தான் உடம்புலேயே இருக்கக்கூடிய பெரிய ஆர்கன். சிக்ஸ்த் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கேஸ்ட்ரிக் செக்ரேஷனில் வந்து மோஸ்ட்டாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கிற ஃப்ளூயிட் எது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹச்சிசிஎல் ஃப்ளூயிட் தான். செவன்த் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, கிரேனியல் நர்வ்ஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது ஹவு மெனி கிரேனியல் நர்வ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 12 pairs ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம அனாட்டமி தெரிஞ்சுக்கணும்னா, அந்த கிரேனியல் நர்வ்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ப்ராப்பராக நம்ம ஃபார்முலா போட்டு படித்து வச்சுக்கிறது நல்லது. எயித்து க்வெஸ்டின், ஸ்பைனல் நர்வ்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்பைனல் நர்வ்ஸ்ன்னு சொல்கிறது, 31 pairs ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் நம்ம உடம்புல இருக்குது. நைன்த் க்வெஸ்டின், என்ன க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹார்ட்டு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அப்புறம் பிபி, அப்புறம் ஸ்வெல்லிங் பண்ணுறது, அப்புறம் இரும்புறது, வாமிட்டிங் சென்டர், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சென்டர் எது அப்படின்னா, மிடில் ஆஃப் அப்ளிங்கேட்டா தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் கிளாண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா, லிவர், அதாவது கல்லீரல் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் கிளாண்ட். இதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சனில் என்ன பார்த்தோம்னா, லார்ஜஸ்ட் ஆர்கன் தான் பார்த்தோம், இது லார்ஜஸ்ட் கிளாண்ட். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணால், கரெக்டாக படிச்சுக்கோங்க. லெவன்த் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, லார்ஜஸ்ட் ஆர்ட்ரி, ஓகேவா, லார்ஜஸ்ட் ஆர்ட்ரி எது அப்படின்னா, அயோட்டா, அதாவது ஹார்ட்டில் இருக்கும்ல அந்த அயோட்டா தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஆர்ட்ரி. 12th க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, பெப்சினோட பிஹெச் வேல்யூ எவ்வளோன்னா, 3. நம்ம ஹியூமன் பாடியில் டோட்டலாக 206 போன்ஸ் இருக்குது, பட் நம்ம பிறக்கும் போது வந்து அதோட கவுண்ட் அதிகமாக இருக்கும், போக போக ஜாயிண்ட் ஆக 206 போன்ஸ் கிட்ட நம்மளுக்கு வந்துடும். 14th க்வெஸ்டின், நம்ம ஹியூமன் பாடியில் மசில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 639, அதாவது 639 மசில்ஸ் நம்ம உடம்பு ஃபுல்லாக ஓவராலாக இருக்குது. நம்ம உடம்பில் டெம்பரேச்சருக்கான சென்டர் எது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹைப்போதலமஸ் தான் நம்ம டெம்பரேச்சர் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து நம்ம உடம்புல இருக்க டெம்பரேச்சரை வந்து ரெகுலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. 16th க்வெஸ்டின், லிவரில் வந்து குளுக்கோஸ் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, கிளைக்கோஜனாக வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும், கிளைக்கோஜன் ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். 17th க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, குரோமோசோம்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, 46 குரோமோசோம்ஸ் இருக்குது, அது 23 pairs, அதாவது 2 குரோமோசோம்ஸ், 23 × 2 = 46, ஓகேவா, ரெண்டு குரோமோசோம், 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது, ஓவராலாக 46. 18th க்வெஸ்டின், நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் பார்ட் எது அப்படின்னா, செரிபிரம் தான் நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் பார்ட். 19th க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, பிளட் ப்ரெஷரோட நார்மல் வேல்யூன்னு சொல்கிறது, 120/80 mmHg அப்படின்னு சொல்லுவோம். இதில் எம்எம்னு சொல்கிறது அந்த யூனிட்டை குறிக்குது, ஹச்ஜின்னு சொல்கிறது மெர்க்குரியை குறிக்குது. 120 வந்து சிஸ்டோல், 80 வந்து டயஸ்டோல். 20th க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம ஹார்ட்டோட பேஸ் மேக்கர்னு சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா, SA நோட் தான். இந்த வீடியோவில் நம்ம 21 mark க்வெஸ்டின் அனாட்டமிலேருந்து பார்த்தாச்சு. நம்ம இதே மாதிரி வேறு ஏதாவது சப்ஜெக்ட்லேருந்து 1 mark க்வெஸ்டின்ஸ் பார்த்தாலும், இல்லை வேறு சப்ஜெக்ட் வைஸில் உங்களுக்கு டாபிக்ஸ் வேணுனாலும், இல்லை சாப்டர் வைஸில் டாபிக்ஸ் வேணுனாலும், நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.